ஏதுக்காவோ யாருக்காவோ பயப்படாத. நீ பயந்தா இந்த உலகம் உன்னை ஏறி மிதிச்சு இட்டி உதச்சு தூக்கி போட்டு போயிட்டு. என்னை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்குன்னா என்னை கொண்டாடுறதுக்கு ஒரு ஊரே இருக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎம் சிக்கன். இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து யாருமே சொல்லாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். போன வீடியோவில் நான் எப்படி ஒன் டாப் அதாவது ஹெட்ஷாட் அடிக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து சொல்லியிருந்தோம், ஜென்ரல் லைஃப்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒன் டாப் ஹெட்ஷாட் அடிக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அதை வாட்ச் பண்ணாதீங்க, போய் வாட்ச் பண்ணிடுங்க. ஓகே வேஸ்ட், இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் கொடுத்துட்டு பாருங்கள் கைஸ். அப்படி இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ். ஸோ இன்னொரு 20 வந்து ஒரு 10 டேஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் சீசன் எண்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் புஷ் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளோட லாஸ்ட் புஷ்ஷிங்காக கொடுக்கலாம், ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து காலேஜ் எல்லாம் ஸ்கூல் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட் புஷ்ஷாக கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணிங்கன்னா, ஸ்குவாட் நிறைய பேர் இது பண்ணுவீங்க. ஸோ ஸ்குவாடே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதே பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்குவாட் எப்படி இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கேன். ஸோ ஸ்குவாட் உங்கள் ஸ்குவாட் மெம்பர்ஸ் ஃபஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது வந்து கம்யூனிகேஷன் முக்கியமான விஷயங்க. ஸோ இது வந்து எல்லா டீம்லையும் தான் தப்பு தான் எல்லாருமே பண்ணுவீங்க, முக்கியமான விஷயம். இது வந்து இந்த தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் கண்டிப்பாக குவாடினேஷன் இருக்காது. இது கம்யூனிகேஷன்லேயே நாங்கள் குவாடினேஷனில் எதுவுமே இல்லை. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுற பேரை மட்டும் பார்த்து உங்கள் டீமில் வச்சுங்க, ஏன்னா நிறைய பேர் கம்யூனிகேஷனே பண்ண மாட்டாங்க, மைக்கே ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இதே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி மெம்பரை கண்டிப்பாக ஸ்குவாடில் வச்சுக்காதீங்க. ஸோ ஸ்குவாடில் இருக்கு வேணாம். ஸோ அதனால் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுற பிளேயராக வந்து ஃபஸ்ட்டு வந்து டீமில் வச்சுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒன் டாப் அடிக்கிற பிளேயர்ஸை வந்து மோஸ்ட்லி இது பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா ஒன் டாப் அடிக்கிறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா கடைசியில் வந்து அதை வந்து ஃபைட் இல்லை ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டாப்க்கு தான் கை போகும். நம்மளே எனக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான். ஸோ ஒன் டாப் அதிகமாக ட்ரைனிங் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒன் டாப்புக்கு தான் நம்ம வந்து கை போகும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அப்போ அந்த டைமில் அவங்க சொதப்பி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஒன் டாப் ஒன் டாப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஆனால் அதுலேயும் ஒன் டாப் அடிக்கிறீங்களே வந்து சில பேர் வந்து நான் இதை நல்லா ஆடுவாங்க ஃபுல் மேப்பு. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுமே ஓகே தான், பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி ஒன் டேப்லேயே அடிக்கிறீங்களா மோஸ்ட்லி நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது ஓகே கேஸ், அடுத்து மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் மேட்லாம் செலக்ட் பண்ணிங்க டீம்ஸில். ஸோ அதை எப்படி இருக்கணும் ஸ்குவாட் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீம் மேட் செலக்ட் பண்ணுங்க உங்கள் டீம் மேட்ஸ். அதை வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் அடுத்த பாட்டு அதே இதிலேயே அடுத்த பாட்டில் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஸ்குவாட் மேட் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் பிளேயர், ரெண்டு பேர் ஷார்ட் ரேஞ்சு, ஒருத்தர் மிட் ரேஞ்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸ்னைப்பர் பிளேயர் எப்பவுமே கொஞ்சம் லாங்கிலிருந்து கவர் கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிட் ரேஞ்ச் வந்து பக்கத்தில் கொஞ்சம் மீடியமில் இருப்பார். ஸோ இவங்க நாக் பண்ணால் ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு பக்கத்தில் இருப்பார். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏறி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேக்கப் கொடுக்குறது தான் வந்து முக்கியமாக மிட் ரேஞ்ச் பிளேயர். ஸோ லாங்கிலேருந்து அவரும் கவர் கொடுப்பார். இருந்தாலும் வந்து இங்கே மோஸ்ட் வந்து அதிகமான வேலை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மிட் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் அதிகமாக வேலை இருக்கும். ஸோ இவங்க நாக் பண்ணால் ரிவே பண்ணணும். ஸோ அவரை வந்து அவங்களுக்கு வந்து பேக்கப் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் வந்து மிட் ரேஞ்சில் இருக்கீங்க தான் நல்ல பிளேயராக பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் மூணு விஷயம் சொல்லிட்டேன் பிளேயர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கீங்களை பார்த்து செலக்ட் பண்ணிங்க, நல்ல பிளேயராகவும் ஸோ நல்லா க்ளோஸாக இருக்கீங்களை பார்த்து. ஏன்னா வந்து நீங்கள் வந்து யாருனே தெரியாதவங்களோட போனீங்கன்னா வந்து அங்கே கம்யூனிகேஷன் இருக்காது. அப்புறம் முக்கியமாக டீமில் ஃபைட் பண்ணுறீங்க, கோவப்படுறீங்க, இந்த மாதிரி டீம் மேட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. நான் 100% சொல்லுவேன் இவங்களாம் கண்டிப்பாக டீமில் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி கோவப்படுறீங்க, முன்னே டீம் மேட்ஸ் திட்டுறவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்குவாடில் வந்து ஈகோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஸ்குவாடை வச்சுக்காதீங்க. ஸ்குவாடை வந்து நீங்களே இது பண்ணிவிட்டு வேறு ஸ்குவாட் ரெடி பண்ணிங்க. ஓகே கேஸ், ஓகே கேஸ். நான் இப்போ மூணு விஷயம் சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கேன், அந்த 4 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபி அப்படின்னு மட்டும் மறக்காமல் கவர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் குள்ளே போயிலாம். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை கேஸ். ரொம்ப பெரிய பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறதுல சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ டீமில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன வைக்கணும், ஸோ பெட் என்ன வைக்கணும் சொல்லிடுறேன். ஓகே கேஸ், அதை என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து குரோனா, அப்புறம் வந்து அலாக்கு, ஊங்காங், க்ளூ கேரக்டர், இந்த 4 கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 கேரக்டர் எடுத்துங்க. ஸோ இந்த 4 பேரில் வந்து குரோனா வச்சிருக்கிற மட்டும் இந்த பெட்டு இருக்கும்ல கேஸ், அந்த இதோ ஒரு பெட்டு. ஸோ சீக்கிரம் வந்து நம்மளோட ரீலோடு பண்ணும். ஸோ அந்த இதை வந்து ரீலோடு பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ரீலோடு பண்ணும். ஸோ ஸ்கில்லில் ஸோ அந்த மாதிரி அந்த பெட்டு ஒருத்தர் வச்சுங்க, குரோனா வச்சுருக்கீங்க. மற்ற எல்லாருமே வந்து ரெண்டு பேர் வந்து அதாவது பென்குயின் பெட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபால்கன் வச்சுங்க. ஸோ அந்த ஃபால்கோ பெட்டு வச்சுங்க. ஸோ இது வந்து முக்கியமானது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிப்ஸ் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாடில் எப்படி ப்ளே பண்ணணும் ஸோ அப்படின்னு பார்த்துறேன் சொல்லிடுறேன். ஸோ ஸ்குவாடில் ப்ளே பண்ணும்போது கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
யார் லீடராக இருக்கணும். ஸோ இதான் முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறீங்க கண்டிப்பாக வந்து டீம் லீடராக டீம் வந்து இது பண்ணாதீங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணாதீங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஆடுறவங்களும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேப்பர் ஆடுறவங்களும். ஸோ ஒன்று ஷார்ட் ரேஞ்ச் ஆடுறீங்க, மிட் ரேஞ்ச் ஆடுறீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இதில் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்க வந்து அதாவது வந்து லீட் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி ஷார்ட் ரேஞ்ச் கண்டிப்பாக ஆடாதீங்களா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ரேஞ்சில் இருந்து அடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் ப்ரெஷரில் ஆடுவீங்க. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் அடிக்கணும், ப்ரெஷர் ஆட்டிருப்பீங்க. அந்த டைமில் உங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் சொல்ல முடியாது. என் பிள்ளை வரும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமிங்கில் வந்து என்ன பண்ணுவோம், அவங்க லாங் ரேஞ்சில் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறோம். அவர் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பார், அவ்வளோக்கும் வந்து அவருக்கு வந்து இதெல்லாம் இருக்காது. லாங் ரேஞ்சில் அடிச்சிருப்பேன், நம்ம மிட் ரேஞ்சில் இருக்கோம். அந்த ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் லீட்ரு இதை போஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து பின்னாடி இருந்து சொல்லலாம். ஸோ அவள் அங்கே போகிறான் இங்கே போகிறான், அவங்க ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் வந்து லீட் பண்ணலாம் டீமை. கடைசி வரைக்கும் அவங்களே லீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு அதை வந்து லீட் பண்ணும்போது கரெக்டாக லீட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி டீமில் ஒரு டீமில் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கத்தாதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், லீடர் என்ன சொல்கிறது, லீட் பண்ணுறது என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். சொந்த கதை சோக கதையில் அங்கே போய் பேசிகிட்டு இருக்காதிங்க, பேசுங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போயாவது வந்து எங்கேயாவது உட்காந்துருவீங்க, அதாவது சர்வே பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த டைமிங்கில் பேசுங்க. ஸோ மற்ற டைமிங்கில் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி விளாட்லாம், இங்கே போனால் அங்கே போனால் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் வந்து கத்திட்டு இருக்காதிங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டீம் லீடர் சொல்கிறத மட்டும் இது கோஆர்டினேஷனாக ப்ளே பண்ணுங்கள். இங்கே கம்யூனிகேஷன்ன்றது தான் கோஆர்டினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாடில் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து சண்டை போட்டுக்காதீங்க, ஈகோ இருக்கக்கூடாது, கில்லுக்கு முக்கியமாக ஆசைப்படாதீங்க. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஸோ கில்லுக்கு ஆசைப்பட்டு போய் பேசாகாதீங்க. டீம்மேட்ஸ் கூட இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு கிலோ அடிச்சிட்டீங்கன்னா உங்கள் டீம்மேட் ரெண்டு கிலோ அடிக்கணும் சொல்லிட்டு ரெண்டு கிலோ அவருக்கு விட்டுதாங்க. ஸோ அதை மாதிரி விட்டு கொடுத்து விளாண்டா மட்டும்தான் வந்து ஸ்குவாடு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கோஆர்டினேஷனாக இருக்கும், அங்கே லவ் அங்கே வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அங்கே ஒரு வந்து எப்படி ஒரு கோஆர்டினேஷன் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் நான் தான் கில் எடுப்பேன், நீங்கள் தான் கில் எடுப்பின்னு போகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாலு கில் அடிச்சிங்கன்னா அந்த கில் அடிக்காமல் இருக்கவர் என்ன பண்ணுவார்னா, நான் எனக்கு கில்லே இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவார், ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஏறுவார். சொல்கிறது கூட கேட்க மாட்டார், அவர் பாட்டில் ஏறிடுவார். அவருக்கு அந்த கில் அடிக்கணும்னு ஆசை தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் டக்குன்னு ஏறி போய் நாக் ஆயிடுவார். அடுத்து ஓட்டி ஒருத்தராக டீம்மேட்ஸ் நாக் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நீங்களும் கில் அடிங்க, ஒரு டீம்மேட்ஸ்க்கோ கில் கொடுத்து ஆடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் கண்ணொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்ன விஷயம் இப்போ ஓகே கேஸ், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் டீமில் வந்து ரெண்டு பேர் நாக் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் டெத் ஆகிட்டாங்க, ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் போயிட்டு ஸோ வந்து நீங்கள் வந்து அவனை இப்படி லீட் பண்ணுங்கள், இப்படி லீட் பண்ணாதீங்க. ஸோ அவரோட கேம் அவர் ப்ளே பண்ணுவார், நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட லீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து குழப்பி விட்றாதீங்க. ஸோ முக்கியமாக ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கும்போது வந்து நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அவரோட இஷ்டத்துக்கு அவர் ப்ளே பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து அவரோட இதில் ஸ்டைலில் ப்ளே பண்ணி கண்டிப்பாக வந்து அவரோட பெஸ்ட்டை தருவார். ஸோ அதே மாதிரி தான் அப்படி அவங்ககிட்ட செத்தாயிட்டலாம் செத்துட்டாலும் நீங்கள் வந்து திட்டாதீங்க. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம், நல்லா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் அதை வந்து அதில் மோட்டிவேஷன் பண்ணும். அதை விட்டு நீங்கள் திட்டினீங்கன்னா அப்புறம் வந்து அவங்க விளையாட இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளையாடுவாங்க, ரொம்ப கஷ்டம், ஸ்குவாடே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா நான் இந்த விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் டிப்ஸ் எல்லாம் ட்ரிக்ஸையும் வந்து நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஓகே, இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் வந்து ஸ்குவாடோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்குவாடோட ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்குவாடோட விளையாண்டா மட்டும்தான் வந்து இன்றைக்கி நீ இப்போ ஆரம்பித்தால் தான் வந்து ஸ்குவாடோட ப்ளே பண்ண ஆரம்பித்தால் தான் அடுத்து கடைசி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் வரும். ஸோ இப்போ இருந்தே ஸ்குவாடோட புஷ் பண்ண ஆரம்பிங்க, புஷ் பண்ணுறதில்ல அட்டாக்கிங் ஆடுங்க ஸ்குவாடோட. ஸோ நல்லா ப்ளே பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஓகே எல்லாருக்கும் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். மறக்காம வந்து இந்த வீடியோ கூட சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு இன்னொரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சந்திக்கிறேன். ஸோ பை பை, சீ யூ கைஸ். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், ஸ்ப்ரெட் லவ்.